Hi friends, this is Gayatri. Welcome to our channel. நம் முன்னோர்கள் பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே பின்பக்க தாம்பத்தியத்தை பத்தி தெளிவா விளக்கியிருக்காங்க. முக்கியமா கஜுராகோ சிற்பங்கள்ல தெளிவா பார்க்க முடியும். இது மாதிரியான வித்தியாசமான தாம்பத்தியத்தை நம்ம ஃபாலோ பண்றோமோ இல்லையோ மேலை நாட்டவர்கள் நல்லா கத்துக்கிட்டு சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பின்பக்க தாம்பத்தியத்துல எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும், அது என்னன்னா இந்த பாதுகாப்புரை யூஸ் பண்ணலாமா வேணாமான்னு. பாதுகாப்புரை கட்டாயம் அவசியங்க. அப்படி இல்லாத பட்சத்துல தாம்பத்தியத்துக்கு பின்பு நல்லா வாஷ் பண்ணி. ரெண்டாவதா மக்களுக்கு வர சந்தேகம், இந்த ஜெல் கிரீம் மாதிரி பயன்படுத்தலாமா? இப்படிப்பட்ட வித்தியாசமான தாம்பத்தியம் ஆரம்ப கட்டத்துல ரொம்ப கடுகடுன்னு தாங்க இருக்கும். அதனால பல மக்கள் இந்த கிரீம் ஜெல்லுடைய சைடு எஃபெக்ட்ஸ் தெரியாம யூஸ் பண்றாங்க. சுத்தமான தேங்காய் எண்ணெய் அல்லது விளக்கெண்ணெயே சிறந்தது. பொதுவா பாப்பா வர இடத்துல இருக்கக்கூடிய திரவம் இந்த வகையான தாம்பத்தியத்துல எதிர்பார்க்க முடியாது. அதனால கட்டாயம் ஆல்ரெடி சொன்ன எண்ணெய் வகைகள் முக்கியம். சில அறிவாளிங்க இந்த பின்பக்க தாம்பத்தியத்தை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. அதாவது இந்த மாதிரி டிஃப்ரெண்டா தாம்பத்தியம் மேற்கொண்டு மாசமாக முடியுமான்னு சந்தேகப்படுறாங்க. கண்டிப்பா கிடையாதுங்க, அது வேற இது வேற. யாரெல்லாம் இந்த மாதிரியான தாம்பத்தியத்தை தவிர்க்கணும்னா, ரொம்ப பருமன் மிகுந்த ராக்கெட்டா கொண்ட ஆண்கள், அப்புறம் காத்தடிச்சாவே பறந்து போற மாதிரி இருக்கிற பொண்ணுங்க, இவங்களுக்கெல்லாம் ஒத்து வராதுங்க. அப்புறம் இன்னொரு காமனான டவுட் மக்களுக்கு இருக்கு, இந்த பின்பக்க தாம்பத்தியத்தின் போது ஆண்கள் அமிர்தம் அப்படியே அங்கேயே செட்டில் ஆயிருமா இல்லையான்னு யோசிக்கிறாங்க. கண்டிப்பா செட்டில் ஆகாதுங்க, அதை நம்மளையே கண் கூட வெரிஃபை பண்ண முடியும். இந்த வித்தியாசமான தாம்பத்தியத்தை பொண்ணுங்க தான் ரொம்ப யோசிக்கிறாங்க. ஏன்னா எல்லாம் முடிந்த பின்பு பழைய நிலைமைக்கு அந்த இடம் வந்துருமா அப்படிங்கிற தயக்கம். இயற்கையாவே இது எலாஸ்டிக் தன்மையுடையதான். பட் ஒரு 10-15 வருஷம் இந்த வகையான தாம்பத்தியத்துல சிறந்தவங்களா இருக்கிறவங்களுக்கு நார்மலா இருக்கிறத விட வைட் ஆகலாம். இவ்வளவுதாங்க இந்த வகையான தாம்பத்தியத்தை பத்திய பேசிக்கான விஷயங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான் இந்த வீடியோ. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.